மகாராஷ்டிராவில் வணிக குழுமத்தில் நடைபெற்ற வருமான வரி ரெய்டில் 58 கோடி ரூபாய் சிக்கியது. 32 கிலோ தங்கம் வைரம் என 390 கோடி மதிப்புள்ள கணக்கில் வராத சொத்துக்கள் கண்டுபிடிப்பு. பால் தயிர் விலையை உயர்த்திய தனியார் நிறுவனங்கள் விலையேற்றத்தை அரசு தடுக்க வேண்டுமென பால் முகவர் சங்கம் வலியுறுத்தல். வேலூரில் அடிபம்புடன் சேர்த்து கால்வாய் அமைத்த ஒப்பந்ததாரர் கைது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மாமல்லபுரத்தில் சர்வதேச பட்டம் திருவிழா 13ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜெயராஜ் பெனிக்ஸ் மரண வழக்கில் சீல் வைக்கப்பட்ட அறையை திறந்து ஆவணங்களை கைப்பற்றியது சிபிஐ. தாக்க பயன்படுத்திய மர டேபிளையும் எடுத்து சென்றனர். அதிமுக பொதுக்குழு வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்தது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைத்தது ஹைகோர்ட். கால்நடை கடத்தல் வழக்கில் மம்தாவுக்கு நெருக்கமான தலைவரை கைது செய்தது சிபிஐ. மேற்குவங்க அரசியலில் பரபரப்பு. அத்திக்கடவு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. பணிகளை விரைந்து முடிக்காவிடில் கோட்டையை முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. எதிர்த்தாக்குதலில் 3 வீரர்கள் மரணம். நாட்டின் 14வது துணை ஜனாதிபதியாக ஜகதீப் தன்கர் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இலவச அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் கருத்து. தந்தையிடம் 15 லட்சம் கேட்டு கடத்தல் நாடகம் போட்ட மகன் போலீஸ் விசாரணையில் சிக்கினார். டெல்லியில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று. பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயம் என அரசு அறிவிப்பு. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆசிரிய ஆசிரியைகள் போராட்டம். கோவை அரசு கல்லூரியில் பரபரப்பு. மோடிக்கு ராக்கி கட்டிய பிரதமர் அலுவலக தொழிலாளர்களின் குழந்தைகள். மறக்க முடியாத ரக்ஷா பந்தன் என நிகழ்ச்சி. சமூக வலைதளங்களில் தேசிய கொடியை முகப்பு படமாக வைக்க பிரதமர் வேண்டுகோள். ட்விட்டர் பக்கத்தில் டிபிஐ மாற்றினார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. கேரளாவில் 312 கோடி ரூபாய் கையாடல் செய்த வங்கி அதிகாரிகள் வீடுகளில் ரெய்ட். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முதல்வருக்கு எதிர்க்கட்சிகள் நெருக்கடி. மதுபோதையில் சாலையில் மயங்கிய பள்ளி மாணவிகள் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. ராசிபுரம் அருகே 30 அடி பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. 2 பெண்கள் பலி. டிரைவர் தலைமறைவு. புதுச்சேரியில் மேலும் 81 பேருக்கு கோவிட் உறுதியானது. பலி இல்லை.